ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜேபி விலாகஸ். நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா பண்ணைக்கு வந்திருக்கோம். இது வந்து பண்ணை, அந்த வாக்கிங் போன வழியில் இருந்த பண்ணை. இங்கே அந்த பண்ணையில் தான் வந்து நிறையா குளம் இருக்குது, மீன் வளர்க்குறாங்க. இந்த குளத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த குளம் தான். அந்த இங்கே ஒரு குளம் இருக்குது, இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல குளம் இருக்குது. இங்கே மீன் வளர்க்குறாங்க. ஆனால் சூப்பராக சுத்தமாக இருக்குது பாருங்கள். குளம் நல்லா அழகாகவும் இருக்குது, நல்லா வந்து பராமரிப்பு செய்கிறாங்க. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு அப்படியே, அது சாயந்தரமே ஜில்லப்பாக இருக்கு. நல்லா தண்ணி, அதுக்கு மேலே படியெலாம் இல்லை இறங்கி போகிறதுக்கு. சும்மா ஒரு இதாக தான் வச்சுருக்காங்க, ஒரு கல் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ஆடு உள்ளே இருக்கு, அந்த கோழியும் நின்றுச்சு இந்த பண்ணையில். அது சேவை, ஒரு சேவை நிற்கிது பாருங்கள். இந்த பண்ணையில் வந்து ஆனால் அவ்வளோ கோழி இல்லை, வேறு பண்ணையில் தான் வந்து நிறைய. சில பண்ணையில் நிறையா கோழி வளர்ப்பாங்க. இந்த வெள்ளை செவல் கோழி, அவ்வளோ கோழி இல்லை. இது வந்து சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. இது வந்து ஆடு வந்து மேலே நிற்கிது பரணில், அதனுடைய சாணமெல்லாம் வந்து கீழே வந்துடுது. இது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆடு வந்து மேலே வளர்றது. நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ கோழி குஞ்சு பண்ணேன். இங்கே எப்படி கோழி மேயுதுன்னு பாருங்கள். நான் அதை தான் சுட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு அருமையான பண்ணை, இது இங்கே பெரிய பண்ணை தான். நாட்டுக்கோழி எல்லா கோழியும் கிடைக்கும் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா மேய்ச்சல்லே தெரியும் கோழி பண்ணைன்னு, உங்களுக்கே தெரியும். பேசு, இன்னொரு குளத்தை பாருங்கள். இது வந்து மீன் வளர்க்குறதுக்காக வெட்டியிருக்காங்க. இங்கே வாங்க பார்ப்போம். இது வந்து இன்னொரு குளம், இந்த குளத்துலேயும் மீன் வளர்க்குறாங்க. இந்த குளமும் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக பராமரிக்கிறாங்க. நல்லா இங்கேயும் நிறையா மீன் உள்ளே வளருது. இங்கேயும் வந்து படிக்கட்டுலாம் இல்லை, இறங்கிலாம் போய் இதுங்க முடியாது. என் நண்பர் ஷாஜான், கத்தரிக்காய் பாருங்க, அழகா கத்தரிக்காய். இப்படி தான் இது கண், இது எல்லாமே இதுல இருந்தா கத்தரிக்காய் வரும். அழகா பாத்தி கட்டி அழகா இருக்கு. கோழி குஞ்சுங்களுக்கு அடை வச்சு விட்டா இங்க குஞ்சு அது இதோட இருக்கும் செட்டா. உள்ள நிக்குது பாருங்க கோழி குஞ்சு. இவங்க தான் தொப்பி போட்டிருக்காங்க, அவங்க தான் அந்த பண்ணையோட ஓனரு. இது நம்ம ஃப்ரெண்டு சாஜா. இந்த பண்ணையில வேலை செய்யற ஜாக்கி, மிஸ்டர் ஜாக்கி, இவர் தான் அந்த பண்ணையின். ஆமா, வெள்ளக்குடி ஜாக்கி. சம சேவல பாருங்க, பெரிய சேவை நிக்குது, மொரட்டு சேவை. கருங்கோழி வேற நிக்கிறாப்ல, கருங்கோழி சேவல் நிக்கிறாப்ல. சின்ன கோண்டு தென்னை மரத்தில் காய் காய்ச்சிருக்கு பாருங்க, அழகா. ஸ்டில்லு வேற தாங்க முடியலப்பா இவனோட ஸ்டில்லு. தென்னை, அதுக்குள்ள தென்னை மரத்தில் தேங்காய் வந்துருச்சு பாருங்க. நிறையா கண்ணு வளர்க்குறாங்க. அந்த கண்ணு வந்து கோழிங்க, ஆடுங்க, வந்து மாடுங்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு வலை கட்டி வச்சு அழகாக வளர்க்குறாங்க. இந்த கண்ணு பாத்தி கட்டி வச்சு.
இந்த பாருங்க அழகா இருக்கு தோட்டம் வளர்ப்பு பண்ணையில இது வேற குளம் இது 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 இதுவும் அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு அழகா பின்னாடி சூரியன் வந்து மறைறாப்ல மாடும் வளர்க்குறாங்க இந்த பாருங்க மாடு அங்கே நிறையா புல்லு இருக்கிறதுனால அதுக்கு பசி ஏற்பட வாய்ப்புகள் இல்லை நிறையா புல்லு இருக்கிறதுனால அது சாப்பிட்டு நல்லா இயற்கையாக நல்லா தலை தலண்டு சூப்பராக வளருது அவங்களுக்கு வேறு பண்ண நிறையா ஆடு மாடு கோழிங்க உள்ளதை எடுத்து அப்புறம் போடுறேன் நான் இது ஏன் கார் இல்லை இது அவங்க அந்த பண்ணையோட காரு